பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இலங்கையை காப்பாற்றுவதற்காக வேறு வழிகளின்றி சர்வதேச நாணய நிதியத்திடம் சரணடைவது என்கின்ற முடிவினை கொழும்பு அரசு எடுத்திருப்பதாக கொழும்பு வட்டார தகவல்கள் உறுதிபட தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்ச்சியாக நாணய நிதியத்திடம் உதவியினை அரசாங்கம் பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஆலோசனைகளை முன்வைத்து வந்திருந்தார். ஏற்கனவே கடந்த காலங்களில் இலங்கையினுடைய அரசியல் வரலாறினை பொறுத்தவரையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பொருளாதார நெருக்கடி காரணமாக சரணடைந்த அரசியல் கட்சிகளின் அல்லது அரசாங்கங்களின் நிலை என்னவாக ஆகியிருக்கின்றது மற்றும் ஏற்கனவே கடந்த காலத்தில் ஆட்சி செய்த ரணிலினுடைய அரசாங்கம் எப்படியான பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது, இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் இதன் மூலம் எவ்வாறான விளைவுகளினை சந்திக்கப் போகின்றது என்பது பற்றிய விடயங்களினை இன்றைய சமூகத்தின் பார்வை ஆராய்கின்றது. நாடு எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீளுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவிகளினை பெற வேண்டும் என்று ரணில் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தியிருக்கின்றார், அரசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் இதே ஆலோசனைகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டினை கொரோனா பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற முடக்க நிலைமைகளினை இன்னமும் 2 வாரங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்து வெளியிட்ட ஒரு அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மற்றொரு முக்கியமான தகவலினை வெளியிட்டிருக்கின்றார். கொரோனா பாதிப்பிலிருந்து நாட்டினை மீட்டெடுப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் 72 கோடி அமெரிக்க டாலர்களை பெற்றிருப்பதாக அவர் ஒரு தகவலினை வெளியிட்டிருக்கின்றார். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெற்று நாட்டை பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து கட்டியெழுப்ப முடியுமாக இருப்பினும் கூட நாணய நிதியம் விதிக்கின்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு சில விடயங்களினை நிறைவேற்றுவதன் காரணமாக அரசாங்கம் பாரிய எதிர்கால நெருக்கடிகளினை எதிர்நோக்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுகின்றது. பொருள்களின் விலைகளை வரிகளை அதிகரிக்குமாறு நாணய நிதியம் கட்டாயப்படுத்துவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தினுடைய தலைமைகள் இவற்றினை விதிப்பதற்கு விரும்பாவிட்டாலும் கூட அதனை பின்பற்றியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் அதனை தவிர வேறு வழி எதுவும் இல்லை என்பதுவும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அத்தோடு இவ்வாறான நிபந்தனைகளை ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றதோ என்கின்ற ஒரு ஐயம் சீனி அதிகரிப்பு விலையுடன் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. 1970களின் பிற்பகுதியில் ஆட்சிக்கு வந்திருந்த ஜனாதிபதி Jayewardene மற்றும் நிதியமைச்சர் ரொனி டீமெல் ஆகியோரினுடைய கூட்டு இணை இவ்வாறானதொரு முடிவினை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்திடம் இவர்கள் முதல் தடவையாக உதவியினை கேட்டு சென்றிருந்த போது அப்போது மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராகவும் அரசியல் ஆலோசகராகவும் Jayewardene அவர்களினுடைய நெருங்கிய உறவினராகவும் இருந்த ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவரினால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அழிவிற்கு வித்திடும், இலங்கை நாட்டின் மோசமான நெருக்கடிகளுக்கு வழிவகை செய்யும் என்கின்ற எச்சரிக்கையினை விடுத்திருந்தார். இன்றைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமரும் ஆகிய ரணில் விக்ரமசிங்கவினுடைய தந்தையார் எஸ்மெண்ட் விக்ரமசிங்க அவர்களினால் தான் இந்த எச்சரிக்கை Jayewardene மற்றும் நிதியமைச்சர் ரோனி டீமெல் ஆகியோருக்கு எதிராக விடுக்கப்பட்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்திடம் தஞ்சம் புகுந்தால் அரசு அரசியல் நிலைப்பாடுகளை மீறி விரும்பத்தகாத முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அவ்வாறான முடிவுகளினை எடுக்கின்ற அரசு நிதியத்திடம் சரணடைந்த அரசு மீளவும் ஆட்சிக்கு வருவது மிக கடினம். மக்களுக்கு எதிரான சில முடிவுகளினை விருப்பமின்றி எடுத்து மக்களினுடைய வெறுப்பினை அந்த அரசாங்கம் சம்பாதித்துக் கொள்ளும் என்று கூட எஸ்மன் விக்ரமசிங்க அவர்கள் அன்றைய காலத்திலே எச்சரிக்கைகளினை விடுத்திருந்திருக்கின்றார். ஆனால் அதனையும் மீறி அன்றைய காலத்தில் இருந்த Jayewardene மற்றும் ரோனி டீமெல் அரசாங்கம் நாணய நிதியத்தினுடைய கால்களில் சரணடைந்து பொருளாதாரத்திற்காக உதவிகளினை கோரியிருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் Jayewardene அவர்கள் 2வது ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் சர்வஜன வாக்கெடுப்பினை நடத்தியதன் மூலமாக தன்னுடைய பதவியினை தக்க வைத்துக் கொண்டார் என்பது வரலாறாகும். ரணிலினுடைய தந்தை எஸ்மன் விக்ரமசிங்க அவர்கள் ரணிலினுடைய மாமனார் Jayewardeneவுக்கு கூறிய அறிவுரையை ஆலோசனையை பின் நாட்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட செவிசாய்த்ததாக தெரியவில்லை அல்லது அதனை அனுசரித்ததாக தெரியவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் பிரதமராக இருந்த பல அரசாங்கங்கள் ஆட்சியிலிருந்து விலக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருந்தன. 2015 ஆண்டில் ரணில் பிரதமராக பதவியேற்று நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது கூட
சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவிகளினை பெறலாம் என்று ரணில் விக்ரமசிங்க கூறிய போதும் நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க அவர்கள் வலுக்கட்டாயமாக அதனை மறுத்துவிட்டிருந்தார். ஏனைய தரப்புகளிடம் அல்லது வேறு நாடுகளிடமிருந்து உதவிகளினை பெற்றுக் கொள்வோம், ஆனால் சர்வதேச நாணய நிதியத்திடம் வேண்டாம் என்று ரவி கருணாநாயக்க அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அந்த ஆட்சி 1.5 வருட கால பகுதியின் பின்னர் ரவி கருணாநாயக்க அவர்களினை பதவியிலிருந்து தூக்கிவிட்டு மங்கள சமரவீர அவர்களினை அந்த பதவியில் அமர்த்தி சர்வதேச நாணய நிதியத்திடம் சரணடைந்திருந்தது. இறுதியில் நல்லாட்சி அரசாங்கமும் மக்களின் கெட்ட பெயரினை சம்பாதித்துக் கொண்டு மக்களிடம் தீய பெயரினை சம்பாதித்துக் கொண்டு ஆட்சியில் இருந்து விடை பெற்றுக் கொண்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்பொழுது மீண்டும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆதரவினை பெற்றுக் கொள்ளுமாறு வற்புறுத்துகின்றார். தொடர்ச்சியாக ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். ஆனால் மிகவும் ஆச்சரியகரமான விடயமாக இப்போதைய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்று சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவிகளை பெறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் இலங்கையினுடைய அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தபோது இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். அவர் சர்வதேச நாணய நிதியத்தின் பக்கம் பெரிதாக தலை சாய்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது பசில் ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறானதொரு முடிவினை எடுத்திருக்கின்றார். இதன் காரணமாக இந்த நாட்டுக்கும் இப்போதைய அரசாங்கத்திற்கும் அரசியல் அவதானிகள் ஆழ்ந்த அனுதாபங்களினை தெரிவிக்கின்ற நிலைமையில் இருக்கின்றார்கள். இலங்கை இப்பொழுது சந்தித்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளையும் அதனை சுற்றி இடம்பெறுகின்ற இவ்வாறான விடயங்களினையும் வைத்து நோக்கும் போது தெளிவாகின்ற ஒரு விடயம், இலங்கை சீனா பக்கம் கடனுக்காக சாய்ந்தாலும் சரி அல்லது சர்வதேச நாணய நிதியத்தின் பக்கம் நெருக்கடிகளிலிருந்து மீளுவதற்காக சாய்ந்தாலும் சரி நாட்டினை அந்த இரு தரப்புகளுமே இருக்கும் என்பதுதான் இதனுடைய தெளிவான உண்மையாக வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே இலங்கை எப்பொழுது சுயசார்பு பொருளாதாரத்தை நோக்கி தன்னுடைய அபிவிருத்தி திட்டங்களினையும் தங்களினுடைய செயற்திட்டங்களினையும் முன்னெடுக்கின்றதோ அப்பொழுதுதான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை இங்கு சுட்டிக்காட்டலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.